புதிதாய் பூத்த அந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு. வேதத்தின் கண்ணான ஜோதிடமும் நவகிரக அரசர்களை படைத்த இறைவனும் மனம் வைத்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் என்று திண்ணமாய் எடுத்துரைத்து வரும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இறை அருளாலேயும் குரு அருளாலேயும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். அஸ்வத்த நாராயணம் அகில லோக நாயகம், ஆனந்த வாழ்வு தரும் ஆனந்த ரூபனாம். அஸ்வத்த நாராயணம் அகில லோக நாயகம். இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம் சார். பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சுக்கு வலிக்குமா, அதே மாதிரி குஞ்சு என்னதான் தப்பு பண்ணாலும் கோழி வந்து கோச்சுக்குமா அப்படின்னு கேட்பாங்க சார். அதே மாதிரி தானே சார் மனிதர்களுடைய வாழ்க்கையும், நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய மழலை செல்வங்கள் என்னதான் தப்பு பண்ணினாலும் கூட அம்மா அப்பாவோட மனசுல எப்படி சார் கோபம் வரும், அந்த கோபம் எப்படி சார் தோஷமா மாறும், பித்ரு தோஷம், இந்த கான்செப்டே புரியல சார். ஷூர், அது கண்டிப்பா கோழி மிதிச்சு குஞ்சு முகம்லாம் மாறாது. பட் இருந்தாலும் அந்த ஜனனகால ஜாதகத்தில், அப்போது அந்த ஜனனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக அந்த கோழி மிதித்து குஞ்சு முகம் மாறணும்னா எத்தனையோ அமைப்புகளில் அந்த மாதிரி அமைஞ்சிரும். அது வந்து யாரும் வேணும்னு செய்கிறதில்ல. பட் அந்த மாதிரி அமைப்புகளில் வரும்பொழுதும் சரி, அப்போ நீங்கள் கேட்ட விஷயங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கணக்கில் வரும்பொழுது, ஒருவேளை அந்த பித்ருக்களாக அவங்க இறக்காமல் இருந்தாலும், சில ஜாதக அமைப்புப்படி அவங்களோட தாயாரோட அந்த குழந்தை இருந்தாலோ தந்தையாரோட அந்த குழந்தை இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஒருவேளை அவங்க வந்து இறைவனடி சேர்ந்திருந்தால், அவங்க அந்த மாதிரி கணக்கில் வரும்பொழுது இவங்களால் அந்த பித்ரு தோஷம்னு அடுத்தது நீங்கள் கேட்டது, அந்த தோஷங்கிறது எப்படி ஆறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த சுய ஜாதகத்திலேயே, அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அப்போ இந்த சுய ஜாதகத்திலேயே அந்த பித்ருக்களை வந்து அவங்க மறக்கணும் அப்படிங்கிறது அது விதியிலேயே இருக்கும். அப்போ அந்த விதியிலேயே இருக்கும் அப்படிங்கும் பொழுது அதை எப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா, அவங்களுக்காக அதை அடிபட்டு அவங்களா உணர்ந்து, நான் சொல்கிறது புரியறதாம்மா, அது அவங்களா என்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, அது அந்த சுய ஜாதகத்தில் நல்ல காலங்கள் இருக்கும்போது இதெல்லாம் சும்மா ஹம்பக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் தனக்கு அந்த தலைவலியும் காய்ச்சலும் வரும்பொழுது தான் அதோட பலன்கள் புரிஞ்சுக்கும் போது அதை ஸ்லைட்டாக அது ஒன்று ஒன்றா தாக்கங்கள் கொடுத்துட்டே வரும். அப்போவே அவங்க புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வெளியே வந்துடுவாங்க. பட் அது வந்து அந்த அதில் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த பித்ருக்கள் தோஷமாகிறது ஆகாமல் இருக்கிறது ஆரம்பத்துலேயே இவங்க புரிஞ்சுட்டா அது தோஷமாகாமல் சின்ன சின்ன விஷயத்திலேயே அவங்க தப்பிச்சிடலாங்கிறது தான்மா ஜோதிட கூற்று. மறக்க வைப்பது விதி, விதியை அமைப்பது இறைவன். மேல இருக்கிறவ எல்லாம் செஞ்சுட்டு கீழே இருக்கிற நாம கஷ்டப்படணும்னா எப்படி சார்? ஒரு நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், குமார் சங். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சார்? மனைவி கண்டி. ஓகே, அவங்க பெயர் துர்கா. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம்? கன்னி ராசி, நட்சத்திரம் வந்து அர்த்த நட்சத்திரம். ஓகே, லக்னம்? தெரியலைங்க. சரிங்க சார், என்ன வயது சார் உங்க அன்பு மனைவிக்கு? 25. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அன்பு மனைவிக்காக? அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ என்ன கடவுள் வழிபடணும்? காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், காலை வணக்கம். ஓம் நம சிவாய். நல்லா இருக்கீங்களா சார்? ஓம் நம சிவாய், ஓம் சிவசிவோம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இறைவனோட அருள்ல. சார், இதுக்கு பதில் உங்ககிட்டயே வந்துருச்சு சார். அவர் தான் உங்க மனைவிக்கு வந்து உத்தியோகம் தரப்போறார். நீங்க யார இப்ப சொன்னீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உத்தியோகம் தருவார். இவர் யாரு கொடுப்பாருன்னா, மாமண்டூரில் இருக்கக்கூடிய அந்த சீதளம் அடைந்த அங்கே அந்த இருக்கக்கூடிய பழமையான ஒரு சிவாலயம் அங்கே உண்டு. அது தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் நான் சொல்கிற இடம். அங்கே நீங்கள் எப்பெல்லாம் தோணுதோ அங்கே நீங்கள் போய் அபிஷேக ஆராதனைகள், அங்கே வந்து ஒரே ஒரு பூஜை செய்கிறவங்க தான் இருக்காங்க, அங்கே போயிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து பட்டீஸ்வரம் துர்கையம்மன் சன்னிதிக்கு போயிட்டு வாங்க ஐயா. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கோதுமை
கோதுமை தானங்கள் கோதுமை தானங்கள் செய்கிறதும் அந்த டயத்தில் மட்டும் நான்வெஜ் விட்டுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி இந்த சுய ஜாதகத்தில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பங்கள் தீர்றதுக்கு வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாவை வழிபட்டுக்கிறதும் உங்களுக்கு அரசு வேலை கிடைத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு போயிட்டு ஒரு வேஷ்டியும் அதே மாதிரி பச்சை கலர் இதுவும் தட் இஸ் லைக் நீங்கள் வந்து புடவையும் சாத்திட்டு வாங்க, கூப்பிட்டு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். நன்றி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பிரபாகரன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களுடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, அஷ்டம நட்சத்திரம், கும்ப லக்னம். உங்க வயது சார்? வயது 42 மேடம். டேட் வந்து 29/10/1978. ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்காக இதுவரைக்கும் சொந்த வீடு எதுவும் அமையல, அழகான வழிமுறைகள் சரிப்பா கொடுப்பாரு கேக்கலாம். சார் காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, இறைவன் அருள்ல நல்லா இருக்கேங்க. இப்ப நீங்க அந்த சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல பொறுத்த வரைக்கும் சார், இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற இப்ப இன்னொரு மாற்றம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு பாசிட்டிவான மாற்றம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல கிடைக்கும் சார். அது ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சனிக்கிழமை நீங்க கால பைரவரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி பக்கத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து நீங்க சனிக்கிழமைகள்ல வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டே வர வரவே நிறைய மாற்றங்கள் வரும் சார். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு துணையா இருக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா பழனி முருகன். பழனி முருகனை நீங்க போய் பார்த்துட்டு வர்றதும் திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய அங்க போயிட்டு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க சார். நல்ல மாற்றங்கள் வந்தோம்னா கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றி சார், அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம், நாங்க ஊத்தங்கரையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம், எனக்காக தான் கேட்கணும். என் பேர் குணசுந்தரி. ஓகே குணாமா, சொல்லுங்க உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னமம்மா. மேடம், எனக்கு ஜாதகமே எழுதல மேடம், எனக்கு ஜாதக ராசி எதுவுமே எனக்கு தெரியாது. பரவாயில்லைங்கம்மா, பிரசன்னா மூலமா பாத்துடலாம். சொல்லுங்க, எனக்கு என்ன கேட்கணும் உங்களுக்காக? மேடம், எனக்கு வயசு 38, ஆனா நான் கொஞ்சம் ஆன்மீகத்துல நல்லா ஆன்மீகம் எனக்கு நம்பிக்கை உண்டு. சரிங்கம்மா, இருந்தாலும் எனக்கு உடல் ரீதியா நிறைய மருத்துவ செலவு பண்ணாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் இன்னொரு நாள் அடுத்த நாள் ஏதாவது ஒரு தொந்தரவுல நான் உதவிக்கலாம். புரியுதுங்க குணாமா, கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சரிப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு கேக்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, இறைவனோட அருள்ல நல்லா இருக்கேம்மா. இப்ப இந்த உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்களுக்கு மன ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்கும்மா. நீங்க வழிபட வேண்டியது வந்து வெள்ளிக்கிழமைகள்ல வந்து ஊத்தங்கரை காளியை நீங்க வழிபடணும்மா. அதே மாதிரி அந்த கடைசி 10 நிமிஷம் வழிபாடுகள் செய்யறதும் அதே மாதிரி சிகப்பு கலர் துணியில நீங்க செய்ய வேண்டியது, நான் சொல்றதை குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவிகாய சரிகா பராக் மனசார நினைச்சிட்டு இந்த காசை எடுத்து வச்சுட்டே வாங்கம்மா. அதே மாதிரி உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியோட வழிபாடு நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வரக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் யாராவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐயப்ப சுவாமிகள் நல்லா விரதம் இருந்து போகக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் செஞ்சுட்டு வாங்கம்மா. இது படிப்படியான அந்த உடல் ரீதியா சரியாயிடும். ஜாதகம் இல்லையெல்லாம் வருத்தப்பட வேண்டாமா. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா பக்கத்தில் உள்ள பிரசன்ன ஜோதிடம் பார்க்கக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் பிரசன்னத்தில் அந்த மார்க்கம் உண்டு. ஜாதகம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இந்த பிரசன்ன ரீதியா பாத்துக்க முடியும். ஒருவேளை நீங்க அந்த மாதிரி பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடு தெரிஞ்சுக்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்மா. நன்றி சார். ஷேக்ஸ்பியரின் வரிகள் தான் சார் ஞாபகம் வருது, த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டு விப்பவன் அங்கு ஜாலியா இருக்கும்போது அவன் கையில் இருக்கக்கூடிய தோல் பாவைகள் தான் நாம சார். நாம மட்டும் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எல்லாருமே சந்தோஷமா படிச்சிடலாம் இல்ல, ஏன் இந்த பாரபட்சம்? ஷோர் மேம், இப்போ ஷேக்ஸ்பியரை மேடம் சொல்லும் போது நம்ம கிருஷ்ண பெருமானை நம்ம சொல்லுவோம். அப்போது கிருஷ்ண பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாபாரதத்தில் விதிவயப்பட்டால் தெய்வமும் விலகிதான் இருக்கும். அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு இப்போ நீங்கள் கேட்டிங்க, அதுக்கு பதில் வந்து அர்ஜுனனும் மாவீரன் தான், கர்ணனும் மாவீரன் தான். அப்போ என்ன ஆகுது, அர்ஜுனன் அம்பு அடிக்கிறாரு, அடித்த உடனே அவர் ஒரு 10 அடி உழுகிறாரு. அதே இது வந்து எப்படி ஜெயிச்சிட்டேன் பாத்தியா கிருஷ்ணா அப்படிங்கும் போது கிருஷ்ணர் நவுந்து போயிடுறார். அப்புறம் கர்ணன் அடிக்கிறார், அடித்த உடனே ஒரு 100 அடி தள்ளி போயிடுறார். அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் கர்மா. எப்படின்னா அந்த டயத்தில் என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணர் நவுரணுங்கிறது விதி. அப்போ கடைசியாக வந்து உபதேசமாக சொல்கிறார், ஏன்னா எனக்கு ஷேக்ஸ்பியரை பற்றியோட நான் நம்ப பண்பாடாத நம்புகிற ஆளுன்றதுனால அப்படிங்கும் போது இதில் என்ன நமக்கு இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா விதிங்கிறது சத்தியமாக உண்மை. அவர் இந்த கிரகங்களை படைக்கிறதே நவகிரக அரசர்களை படைக்கிறதே சுவாமி தான். பட் இருந்தாலும் அதில் என்ன நியதி அப்படின்னா அந்த நேரத்தில் வரும்பொழுது தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கும் பொழுது
நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கும்போது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும், அதை உணர வைக்கும். அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெறும் ஜோதிடம் மட்டுமே சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லிடுவாங்க, அனுபவிங்க அப்படிங்கும்போது அது வந்து சில பேரால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும்போது அதை நம்ம சூட்சமமான ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை பண்ணும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, வேகமாக அடிக்கும் போது மெதுவாக அடிக்கும் பொழுது நம்ம தப்பிச்சிடலாங்கிறது தான் இந்த சாஸ்திரத்திலேயே அடியும் கொடுத்து நம்மளை அரவணைக்கிறதும் அந்த இறைவன் தான். ஆனால் அதுக்கு அது யார் காரகர்த்தாவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக அரசர்கள் தான். ஸோ நீங்கள் கேட்டது உண்மை தான், பட் அதுக்கான வழிங்கிறது அந்த மார்க்கங்கிறது அந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரம் எடுக்கும் பொழுது அதை தப்பிச்சிடலாங்கிறது தான் உண்மை தான். நிச்சயமா சார், அன்று கண்ணன் சொன்னதுதான் உலகம் முழுவதும் பரவி ஷேக்ஸ்பியர் வாயிலாக வெளியில் வந்ததுங்கிறத உணர்த்ததான் அப்படி சொன்னேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற நிலை வந்து இறைவனின் பாதார விந்தங்களை பிடித்துக் கொண்டால் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். நிறைய கேள்விகள் தோணுது, தொடர்ந்து பேசும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், என் பேர் பாலாஜி, கள்ளக்குறிச்சி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? யார் ராசிக்கு? எனக்கு கொஞ்சம் வேலை, நான் கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே, பாத்துடலாங்க ஐயா. சொல்லுங்க, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. என் பேர் வந்து பாலாஜி, மீன ராசி, உத்தரத்தாதி நட்சத்திரம். லக்னம் ஐயா? லக்னம் பேசுங்க. ஓகே, உங்க வயது சொல்லுங்க. என் வயது 32. ஓகே, உங்க கேள்விகளுக்கான விடைகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுப்பாரையா கேட்கலாம். பாலாஜி சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அரியலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கலிய பெருமாளை போய் வழிபட்டு வாங்க, உங்களுக்கு கிட்டதான் வரும். கலிய பெருமாளை நீங்க வழிபட நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி மன ரீதியான அழுத்தங்கள் உங்களுக்கு சரியாகிறதுக்கு எப்பயுமே நீங்க வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சார், அன்னதானம் நிறைய செஞ்சுட்டு வாங்க. செய்ய செய்யவே சித்த மகாபுருஷரோட வழிபாடு நீங்க செய்ய செய்ய அவரை முன்னிறுத்தி, அதை ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போடாமல் அவரை நீங்க முன்னிறுத்தி நீங்க பண்ண பண்ணவே நிறைய மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்தோன்னு கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றி சார். அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாக சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க சார். இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு வரமே நிறைய பேருக்கு எட்டாக்கனியாக ஒரு காணல் நீராக அமைது சார். இதற்கான காரணம் என்ன, தீர்வும் என்ன? ஷூர், இப்போது இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது போன ரெண்டு மூணு எபிசோட் மாதிரி நம்ம பேசும்போது இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கட்டப்பொருத்தம் பார்க்காமல் சில நேரத்தில் நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் அந்த விதிப்படியே இருக்கும். இவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியும் இருக்கும். அப்போ இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட முடியாது. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்ன, இது வந்து குழந்தைகள் பிறந்து பிறந்து சில பேருக்கு இறந்துட்டே இருக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது தெரியுமா, 100%க்கு 100% தெரியும். பட் அதுக்கு அந்த வழிபாடுகள், அப்போ அந்த ஜாதகத்தில் இவங்க இவங்க கூட சேரும் பொழுது அந்த மாதிரி குழந்தைகள் இறக்கணுங்கிறதும் கணக்கு இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக இறை அருளோட கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இதில் தான் நம்ம என்ன சூட்சமமாக புரிஞ்சுக்கணும்னா மேடம், அப்போது இந்த மாதிரி இதுலேயும் அந்த வழிபாடுகள் உண்டுமா? இதெல்லாம் நம்ம கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. இதை தான் நம்ம காலங்களில் ஹிந்து தர்மங்கிறது உயர்வான தர்மம். அப்போ அதில் என்ன சொல்லி வச்சாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள். இப்போ இந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனையா, அவங்களுக்கு அதே மாதிரி குழந்தையே பிறக்கலையா, அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கை சார்ந்த இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மூலிகை தாந்திரிகம்ங்கிறோம், அகத்தாந்திரிகம்ங்கிறோம், புறத்தாந்திரிகம்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி வழிபாடுகளை அவங்க செய்யும் பொழுது அவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, மந்திரங்கள் மாங்காய் காக்காதுன்னு. மாங்காய் காக்கிதோ இல்லையோ, நமக்கு அதுக்கான வழி கொடுக்குங்கிறது தான் தின்னம். அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளும் அந்த வழிபாடு செய்யும் போது மாற்றிடலாங்கிறது தான் உண்மை சார். குழந்தை வரம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த வரமே சாபமானால் நிறைய இல்லங்களில் இந்த பிரச்சனை இருக்குது சார். பிறந்த நாள் முதல் பச்சிளங்குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்காங்க சார். இதற்கான தீர்வை இரண்டு கேட்டகரியாக பார்க்கலாம். ஒன்று, ஆரோக்கியம் குன்றி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அதற்கான தீர்வு. இன்னொன்று, திருமணத்திற்கு முன்பே இந்த இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் இவங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அதை வந்து ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய தீர்வுகளையும் நீங்கள் கொடுங்க. ஷூர், இப்போது ரெண்டு வகையாக கேட்டதுக்கு நன்றி. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தோஷங்கள் அதே மாதிரி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்வியல் தத்துவத்தை நம்ம பண்டைய காலத்துக்கு போயிடணும். இன்றைக்கி மாடர்ன் இதில் நம்மலாம் அறிவாளிகள் நினைக்கிறோம், நம்மளை விட நம்ம மூதாதையர்கள் தான் அறிவாளிகள். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டியது அரசமர வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அரசமர வழிபாடுங்கிறது வந்து அதுக்கு வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது கார்த்தால நேரத்தில் போகும்பொழுது
அதை எதுக்காக வைத்தாங்க? அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. பித்ருதோஷம் போகணுமா, அமாவாசை காலங்களில் போயிட்டு சுற்றிட்டு வாங்க. அதை ஒரு 27 தடவை கார்த்தால சுற்றணும். போயிட்டு வரும்பொழுது அதில் வந்து ஒரு சில சயின்ஸும் இருக்குது, அதுக்கு ஒரு மூலிகையும் இருக்குது. அரசமரம்ங்கிறது அது வந்து O2 வெளியே கொடுக்கும், O3 கொடுக்கும். அப்போ அந்த அது கிடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா பல பிரச்சனைகள் தீருதுங்கிறது தான் உண்மை. அப்போகும்போது என்ன, அந்த இடத்துல விநாயகர் வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல ராகு கேத்துக்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா அது ஒரு மூலிகை தான் ஆக்சுவலாக. அதில் ஏன் சுவாமியை வச்சாங்கன்னா அப்போ தான் நம்ம ஆட்கள் சுற்றுவாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் அதை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் அந்த காலங்களில் போயிட்டு வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம திங்கக்கிழமைகள்லேயும் சரி, அதே மாதிரி நல்ல ஒரு பாதிப்பில் ஒரு கர்மதோஷத்தினாலேயும், அதே மாதிரி அவங்க சுய ஜாதகத்தில் கல்யாணத்து ரீதியான இந்த மாதிரி பிரச்சனைகளே வரக்கூடாதுங்கிறவங்க இந்த ஒரு 7 நாட்களில் விடாமல் செஞ்சுட்டு வர்றது வந்து விசேஷ பலனை கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சிட்டும் வரலாம். இதை செஞ்சுட்டு வர முடியாது, நான் ஃபாரினில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு நல்ல மாற்றங்கள் வரணும், இறைவன் தான். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இந்த அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணர். அப்போ இந்த அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணர்னா நான் அவரை ப்ரமோட் பண்ணலை, பட் தட் இஸ் த ட்ரூ, அதுதான் உண்மை. அப்போ அந்த அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணர் யார்? ஸ்ரீ அஸ்வத்த நாராயணர். இவர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கஷ்டப்பட்ட காலத்திலேயே அவர் வந்து அவருக்கு வாழ்வு கொடுத்து அவர் வந்து பிரம்மாண்டமாக வாழ வைத்தவர் தான் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி. சிவபெருமானே வழிகாட்டினது தான். அப்போ அந்த அரசமரத்தடியில் இருக்கும் நாராயணரை, ஒருவேளை அரசமரமே இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறவங்களுக்கு, அந்த திருவுருவப் படத்தை வைத்து அதுக்கு உள்ள மூல மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கள காரகம். அப்போ இந்த மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இந்த சர்வ மங்களமும் கிடச்சிருங்கிறது தான் உண்மை. அதே போல் ஒருவேளை ஜாதகத்தில் பிரச்சனைகள் வந்துடுத்து, குழந்தைகளுக்கு ஆர்டிசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் அந்த தாய் தந்தையரோட ஜாதகத்தில் இருக்கும். சில நேரங்களில் அதோட மாற்றங்கள் சின்ன லெவலில் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர்கள் கிடைப்பாங்க, நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர், அந்த தாய் உள்ளம் கொண்ட எத்தனையோ பேரை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். அது ஆனால் அந்த காலங்கள் பாதகாதிபதி திசை பாதகாதிபதி புத்தி மாறும் பொழுது அது படிப்படியாக மாறி ஒரு நார்மல் ஸ்டேட் இல்லைனாலும் ஒரு 60-70% மாறிடுறதுங்கிறதும் அந்த சுய ஜாதகத்திலேயே தெரியும். அதுக்குள்ள வழிபாடுகளை ஜாதக ரீதியாக பார்த்துன்னு நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் திண்ணமான கருத்து. விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி அந்த இதையும் நீங்க போய் பார்க்கலாம். இதே மாதிரி திருச்சி சென்னையில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம், வேணுங்கிறவங்க முன் அனுமதி பெற்று வரலாம். திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை கோயம்புத்தூரில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இலவச தகவல் வேணும், நிறைய பேர் ஆன்மீக தகவல் கேட்குறவங்களுக்காக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த குரூப்ஸில் உங்களையும் நம்ம சேர்த்துறோம். ஒருவேளை இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியோட திருவுருவப் படம் வேணும்னு கேட்குறவங்க அட்ரஸ்க்கு நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை மூல மந்திரத்தோடு அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணுறதும், அதே மாதிரி அந்த அரசமர வழிபாடை நீங்கள் செய்கிறதும், குறிப்பாக இந்த வரக்கூடிய திங்கக்கிழமைகள்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன வழிபாடு இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அரசமர ரீதியான வழிபாடுகள் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் உட்காரலாம். சிவலிங்கங்கள் யாரெல்லாம் பானலிங்கம் வாங்கினீங்களோ அந்த பூஜைகள், இந்த பூஜைகள் வந்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக வேணும்னு கேட்குறவங்களும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டரும் அதே மாதிரி தான், திருச்சி சென்னையில் நேராக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம். அன்பர்களே, நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.